அளவுக்கு இந்த கால இளைஞர்களுக்கு பணம் வரம் என்றால் என்ன தெரியாது, பணம் நொங்கு என்றால் என்னவென்று தெரியாது. ஆனால் இப்போது பணம் வரத்தை பற்றி நல்ல விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கிறது பொதுமக்களிடம். ஆகினால் அன்பு நண்பர்களே, நமது தமிழ் பாரம்பரியத்தில் பணம் வரத்துக்கு என்று பல சந்தகால இலக்கியங்கள் நிறைய அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இன்றைய நாள் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது பனை மரத்தினால் என்னென்ன நன்மைகள். இதோ சகோதரர் ஏழுமலை அவர்கள் இன்று பனநொங்கை பற்றி, பனங்கிழங்கை எப்படி நோண்டுகிறார் என்று பாருங்கள். இந்த பனங்கிழங்கு பூமிக்கடியில் முதலில் பனைமரத்தில் பனம் பழம் பழுத்து காய்த்து காய்ந்து கீழே விழும். அந்த பழுத்த பழம் பூமியில் ஒன்று திரட்டி அதை மண் தோண்டி அதை உள்ள புதைப்பார்கள். அப்படி புதைக்கப்பட்ட பனங்கிழங்கு தான் இதோ பாருங்கள். இது கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு பிறகு நோண்டி எடுக்கிறார்கள். சுமார் 3 மாதம் எடுத்துக்கொள்ளும் வேர் ஊட்டுவதற்கு. இப்போ பாருங்கள் அந்த பனங்கிழங்கை எப்படி தோண்டி எடுக்கிறார் நமது நண்பர் ஏழுமலை அவர்கள். அல அவங்க எடுத்துக்கொண்டு சிறிது சிறிதாக நோண்டி அந்த அடியில் நோண்டி ஒன்று ஒன்றாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்படி இந்த பனங்கிழங்கால் என்னென்ன நன்மைகள் என்றால், பனங்கிழங்கு நார் சத்து உள்ளது. இந்த நார் சத்து உடலுக்கு மிக அவசியமானது. இளைத்தவர்கள் நன்கு பருமனாகுவதற்கு ஒரு நல்ல உணவாக இதை பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட இந்த பனங்கிழங்கு அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய கர்ப்பப்பை பலம் அடைவதற்காகவும் இது நன்கு பயன்படுகிறது. இந்த பனங்கிழங்கு மாவை